ஹாய்ல வணக்கம், நான் உங்கள் விஜய் சிவா. இன்னைக்கு வீடியோ இதை பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா பிக் பாஸோட 9th டே ஆன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ், ஸோ இந்த டே வந்து செம்மையான ஒரு மாஸ்டர் மைண்ட் டிபேட் டேவாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ப்ரொமோல பார்க்கும் போது. பட் ஆனால் இது அல்ட்ரா லெஜண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி பின்றரா அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். ஸோ என்னன்ட்டு ப்ரீஃபாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கே வந்து அந்த பாட்டை போ, இல்லை ஜிகிடி கில்லாடி அந்த பாட்டு தான் இல்லையா? அந்த ஒரு வாரமா இந்த பாட்டை ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு எங்கே போனாலும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எங்கே போனாலும் இதே பாட்டை போட்டு தாக்கிட்டு இருக்காங்களையா, அதே நம்ம வாய் உள்ளார வருது, பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கான்செப்டில் போயிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜித்து ஜிலி ஜிகிடி கில்லாடி அந்த பாட்டை போட்டுன்னு ஆடிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆடி முடித்த உடனே செம்மையான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு. யாராக இருக்கும் தலைவன் சுரேஷ் சக்கரவர்த்தி தான் அங்கே மெயின் லீடு, ஓகேவா? அவர் கூட யார் சைந்த சண்டை போடுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு, ஓகேவா? ஸோ யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சனமாக இருக்குமா, இல்லை ரேகாவாக இருக்குமா, இல்லை அனிதாவாக இருக்குமா, இப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் கிடையவே கிடையாது, நம்ம ஆஜித்து தான். நீங்கள் பயப்படாமல் தானே எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பார்க்குறீங்க. ஆனாக்க உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? ஆஜித்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, சும்மா இருந்தவன சும்மா சொரண்டிக்கிட்டே இருந்தா அதை திங்கவே ஏங்க எச்ச வைத்த இதையா அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நோண்டிக்கிட்டே இருந்தாரு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள். யோ, சும்மா எதனா திட்டிக்கிட்டு போடுறேன்னா, சும்மா அந்த டோன் எல்லாம் என்ன ஏத்தி ஈட்டி பேச வச்சுக்காத, அவ்வளவுதான் உன்னை போட்டுருவேன். இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்சே அப்படின்ற மாதிரி ஆஜித் வந்து மிரட்டிட்டு ஓட்டாரு அவர் மாதிரினே கோபத்துல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா சுரேஷ் சக்கரவர்த்தி இன்னும் இவன் நம்மளை திட்டி விட்டானே, சரி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சமாளிக்க போய் ரம்யா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஓகே அந்த பிள்ளை வந்து சமாதானப்படுத்திடலாம் அப்படின்ட்டு கோபமா இருக்கான், அவன் கொஞ்சம் நார்மலாகிட்ட பிறகு நான் போய் சாரி கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி காலில் வேண்டியது சுரேஷ் அவர்கள். அதுக்கப்புறமா அவனே வந்து சரி தாத்தா போனா போது உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க. ஸோ அந்த சண்டை வந்து அப்படியே முடிஞ்சிடுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னாக்கா பிக்பாஸ் வந்து ஒரு பாஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த பாஸ் என்னன்னா எவிக்ஷன் ஆன 8 பேருக்கு அந்த ஒரு காம்படிஷன், அந்த 8 பேர்ல வந்து யார் அந்த பாஸை வந்து வின் பண்ணுறாங்களோ அந்த பாஸ் வச்சிருக்கிறவங்க எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு பவர் கொடுக்குறாரு நம்ம பிக் பாஸ் அவர்கள், ஓகேவா? ஸோ அந்த எவிக்ஷன் யார் யாருக்கெல்லாம் நடக்குது, மீன்ஸ் அந்த பவர் காம்படிஷன் யார் யாருக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா 8 பேர் நாமினேட் ஆனாங்க இல்லையா. ஸோ 8 பேர் ஆல்ரெடி நாமினேட் ஆனவங்க உள்ளே போகிறாங்க அந்த ரூமில். ஸோ ரவுண்டாக உட்கார வச்சுட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாஸ் போடலாமா, எப்படி சாபுத்திரி போகலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க சுரேஷ் சக்கரவர்த்தி புஷ்குன்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த ஞானம். ஸோ ஓட் லிஸ்ட்டை வச்சு நம்ம கணக்கு போடலாம், யார் வந்து ஹையஸ்ட்டாக வந்து வெளியில் போகிறதுக்காக ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்களதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சுரேஷ் அவர்கள் கொளுத்தி போட்டாரு. ஸோ ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து அவர் பேசினதெல்லாம் மந்திரம் ஓதுன மாதிரி ஆட்டி ஓகே அப்படின்ற மாரி சனம் மேலே பாயிறாங்க. ஏன்னா சனம் தான் லீஸ்ட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ சனம் மேலே பாயிறாங்க, சனமும் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன கேம்னாக்கா எல்லாருமே வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணோம், அந்த நாமினேட் பண்ணவங்க ஜஸ்டிஸ் பண்ணோம், நான் உள்ளே இருக்க தான் போகிறேன், இந்த பாஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா ரிமைன் உள்ளே இருக்கலாம், ஓகேவா? அப்படி இல்லாட்டி அவங்க வெளியே போயிடணும். ஸோ இதுதான் வந்து அந்த பாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பிளான், ஒரு கேம், ஓகேங்களா? ஸோ சனம டார்கெட் பண்ணுறாங்க, சனமுக்கு வேறு ஒர்க் அவுட் ஆகலை, அவங்களும் அழுதுட்டு வெளியே போயிடுறாங்க, ஓகேவா? வெளியில் போயிட்ட பிறகு திருப்பியும் பேசிகிட்டே இருக்காங்க அனிதா கிட்ட, இந்தமாரி வந்து அதுமாரி ஆயிடுச்சு இந்தமாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, சரி முடிந்து உக்காருறியா அப்படின்ற மாதிரி அனிதா சொல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் போச்சு. ஸோ அடுத்தபடியாக யாரும் பார்த்திங்கனாக்கா சிவானியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஓட் லிஸ்ட்டை படி, ஓகேவா? ஸோ சிவானி கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து செம்மையான ஒரு பவர்ஃபுல் கண்டஸ்டன்ட், ஸோ உன்னை வந்து உனக்கு வந்து இந்த பாஸ் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சிவானியை வந்து வெளி கெட் அவுட் சொல்லிடுறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது சம்யுக்தா. சம்யுக்தாவும் வந்து இந்த மாதிரி லீஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தேவையா எதனா சான்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க,
எனக்கு வந்து இது வேணும், எனக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்ட், அது மாதிரி குழந்தைய பார்த்துக்கணும், நான் மாடலிங்கில் வின் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்ல, அது எதுவுமே செல்லுபடி ஆகல, நீ வெளியே போயிட்டு வாமா அப்படின்ட்டு எல்லாருமே அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரேகா மேடம். ரேகா மேடமும் வந்து என்ன சொல்லி வெளியே எடுத்துறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க, எல்லாருக்கூடிய நடிச்சிட்டீங்க, அப்புறம் எது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே போகுமா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கேபி குட்டி. கேபி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், எனக்கு வாய்ப்புகளே கடமை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஐ அம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா, வாய்ப்புகளை வந்து நீ தான் தேடி போய் கண்டுபிடிச்சி அமைச்சுக்கணும், ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வெளியே போயிட்டு உக்காரமா அப்படின்ற மாதிரி அவங்களே அமைச்சு விட்டுறாங்க. ஸோ அடுத்தபடியாக மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் யார் யார் அப்படின்னாக்கா, அஜித், ரம்யா பாண்டியன் அண்ட் தென் நம்ம சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி டிமுகிடுப்புக்கிட்டும் ஓகே ஓகேவா? ஸோ இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள வந்து கான்வர்சேஷன், பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஒரு மைண்ட் கேம் இங்கே தான் வந்து நம்ம சக்கரவர்த்தி அவர்கள் விளையாடுறாரு. என்னன்னாக்கா, ஸோ நெக்ஸ்ட் யார் மேலே டார்கெட்னாக்கா அஜித் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ரம்யா பாண்டியனுக்கு வந்து எங்கெந்த அந்த பிரெயின் ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த லிஸ்டில் உங்கள் நேம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சுரேஷா பார்த்து. இப்போ உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்கள் பதவியை விட்டுறக்கூடாது அப்படிதானே? அப்புறம் திரு திரு திருன்னு முழிச்சு, இல்லை அதில் வராது, நான் தான் லாஸ்ட்டில் இருக்கிறதுனால உங்கள் ரெண்டு பேருக்கு அப்புறம் தான் எனக்கு வரும். ஸோ ஆஜித் நம்ம வெளியே அமைச்சிடலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு போட்டி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்கிறார். அங்கே தான் உஷாராயிடுச்சு நம்ம ரம்யா பாண்டியன். ஸோ ஏன் நாங்கள் வந்து போட்டி போட்டு ஆஜித்தை வெளியே எடுத்தனோ, நாங்கள் ரெண்டு பேர் நாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி அந்த கத்தி சுரேஷ் பக்கம் பாயுது. ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அந்த அளவுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இவங்க பேர் வந்து வரலையே, இவங்க லிஸ்ட்லயும் வரல, ஸோ நம்மளதான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டார்கெட் பண்ணி வெளியே எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி தெளிவா வந்து சுரேஷை வந்து வெளியேத்தினாங்க ரம்யா பாண்டியன் அவர்கள். உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு டிவியில நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் அவர்கள் போட்டு காமிச்சிட்டாரு. ஆதாரம் இருக்கு, வெளியில வந்து ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுது, ரியோ தான் அதுக்கு ஹெட். ஸோ நான் வெளியே போனதும் ஒன்று, இந்த பாஸ் இல்லாமல் வெளியே போய் விட்டீங்க அப்படின்னாக்கா என்னை போட்டு தாயிடுவாங்க, ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த பாஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதில் காண்டான ரியோ மாவன வெளியே வாரானி இருக்கு அப்படின்ற மாதிரி கோபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்தபடியாக வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இவர் வந்து வேஷ்டி கொடுத்துருப்பார், சுரேஷ் அவர்கள் வந்து வேல்முருகனுக்கு வேஷ்டி கொடுத்துருப்பார். ஸோ அந்த பிரச்சனையை வந்து அடிக்கடி சொல்லி காமிச்சுட்டு இருப்பார், நான் வந்து எடுத்து தான் காமிச்சுட்டு இருந்தேன், அந்த பையனுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சுரேஷ் அவர்கள் வந்து சொல்லி சொல்லி காமிக்க வேல்முருகனுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு. ஆமாம், நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு வேல்யூவே இல்லை இல்லைங்களா? ஸோ இவர் வந்து அப்படி சொல்லி காமிக்கவோ அவருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, அதுக்கிட்ட போய் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக சுரேஷ் அவர்களை வந்து வெளியே எழுத்திட்டாங்க. அடுத்தது ரம்யா பாண்டியனும் ஆஜித்தும் இருக்காங்க உள்ளார. ஸோ என்னதான் வந்து ரம்யா பாண்டியனுக்கு வந்து ஆஜித் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தாலும், ஒரு கண்டஸ்டண்ட்டாக அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், ஸோ இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆஜித்தும் வந்து நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன், சின்ன வயசில் எனக்கு வெற்றி கிடைச்சோ நான் அதை யூஸ் பண்ணிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் எனக்கும் வந்து இதெல்லாம் இருக்குது, ஸோ எனக்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. யாருக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா ரம்யா பாண்டியனுக்கு வந்து அந்த இது கிடைக்கல. ஸோ ஆஜித்துக்கு தான் அது வந்து இன்டைரக்டாக ரம்யா பாண்டியன் விட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனேயே எல்லாமே வந்து மெயினாக ரியோ தான் வந்து ரம்யா பாண்டியனை அல்லேக்கா தூக்கி செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி சுரேஷ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை தவிடுபடி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ரம்யா பாண்டியனை. அண்ட் தென் அந்த பாஸ் கிடைச்ச ஆஜித்தை செம்மையாக ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. பாலாவும் ரியோவும் அவர்கள் வந்து தூக்கி எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து அந்த பண்ணை வந்து கொண்டாடினாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் ரியோ கிட்ட ரியோ வந்து இந்த மாதிரி கேட்குறாரு, நாங்கள் யார் குரூப் இசம் நாங்கள் பண்ணோம், நீ பார்த்தியா, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்போ கேட்குற அப்படின்ற மாதிரிலாம்
ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகி சுரேஷ் அவர்களை வந்து நகர்ந்து போயிடுறாரு. ஓகேவா? அது என்னங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேல்முருகன் ரவுண்டு கட்ட சுரேஷ் அவர்களை வந்து என்ன பண்ணுறது ராட்டா பாவிகளா, என்னடா இது எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து செம்மையாக எக்ரி எக்ரி கேள்வி கேட்குற வேல்முருகன் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப அப்செட் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சக்கரவர்த்தி அவர்களை வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்த அழகு இருக்கே அட்டடா சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமோ கேவலம் பத்தை வச்சுட்டே பரட்ட அப்படின்ற ஒரு டைலாகை வேற சொல்கிறாரு பிக்பாஸ் கிட்ட. ஸோ அப்படிதான் இந்த எபிசோட் வந்து முடியுது. முடியறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பாஸ் கிடைச்சிருக்குல்ல ஆஜித்துக்கு, அதை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். 10 வாரத்துக்கு உங்களுக்கு அந்த பாஸ் வந்து பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்ல சொல்றாங்க. ஸோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றத மெயினாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேபி ஹவுஸ்மேட்ஸ் வந்து திருடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேபின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வரும் நாட்களில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எபிசோட வந்து இந்த மாதிரி தான் முடியுது. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பாய் பாய் சொல்கிற டைம் வந்துச்சு. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் ஷிவா, டாடா, பை பை.